தாயிர் சிறந்த கோவில் இல்லை என்று சொல்வார்கள். அத்தகைய கோவில்களை பலி கொடுக்கும் கூடாரங்களாக மாறிய வேதனையான சில சம்பவங்களை நாம் ஏற்கனவே நமது கருப்பு வெள்ளை நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்த இந்த சம்பவம் முறையற்ற உறவுக்காக ஒரு தாயின் மனமும் கல்லின் மறு உருவமாக மாறக்கூடும் என்பதனை உணர்த்துவதாக இருக்கிறது. உல்லாசத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறான்னு சொல்லி காலை வச்சு பிள்ளை காலை வயிற்ற மேய்ச்சிருக்காங்க. ஊட்டியில ரூம் போடுறதுக்கு என் பிள்ளை தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளை தேவையில்லை. குழந்தைய குடும்பம் பத்து நாள் அவங்க கூட குடும்பம் நடத்திருக்கான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பத்தா கிரிமினல் இது. மூணாவது நாள் ஆகஸ்ட் மாதம் 12 2016 வெள்ளிக்கிழமை. இடம் தூத்துக்குடி பாளை சாலையில் உள்ள மையவாடி பகுதி. அங்கு கூடியிருந்த அதிகாரிகள் மற்றும் கூட்டத்தினரிடையே ஒரு மயான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. முதல் நாள் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் சரணடைந்த ஐயாதுரையை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர் காவல்துறையினர். இதையடுத்து ஐயாதுரை அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டும் பணி துவங்கியது. கூடியிருந்த எல்லோரது இதயங்களும் படபடப்பாக துடித்துக் கொண்டிருக்க சற்று நேரத்தில் தோண்டி எடுக்கப்பட்டது அந்த சிசுவின் உடல். அந்த குழந்தையின் உடலை அங்கேயே பிரேத பரிசோதனை செய்தனர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்த மருத்துவர்கள். அனைத்து காவல்துறை நடவடிக்கைகளும் முடிக்கப்பட்ட பின்னர் அந்த குழந்தையின் உடல் மீண்டும் அதே இடத்திலேயே புதைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவரது மகன் லட்சுமணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் லட்சுமணனுக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தங்கவேல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமையாவின் மகள் சித்ராவிற்கும் லட்சுமணனுக்கும் திருமணம் நடந்தேறியது. திருமணமான மறுநாளே லட்சுமணனை தனி குடித்தனம் வைத்தனர் அவரது பெற்றோர். மகன் மற்றும் மருமகளின் வாழ்க்கையில் தங்களால் எந்தவிதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற அவர்களது யதார்த்தமான புரிதலே அதற்கு காரணமாக இருந்தது. நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம மாமியாருக்கு மருமகளுக்கு இதாகிடக்கூடாது, நம்ம ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு ஏதாவது வருவாங்க, அதுக்காண்டி கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே தனி கொடுத்துருச்சாச்சு. அதனை கீழே நாங்கள் மேலேயும் வச்சிட்டோம். உள்ளே போகிற கூட கிடையாது, வெளியே நின்று தான் ஏமா என்ன செய்யறேன்னு கேட்பேன். பேர என்ன இல்லை வெளியே வேணா வந்துடுவான். அப்படி தான் பேசிகிட்டு போகும்போது நம்ம உள்ளே போய் ஒரு தனித்தனியாக இருக்க பொம்பளை பிள்ளைகள் முறையீ பண்ணக்கூடாது, நாளைக்கு ஏதாவது முடியுமோ. நம்ம அந்த பிரின்சிபாலே நான் ஒதுங்கியே வகை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே வீட்டில் தரைதளத்தில் லட்சுமணன் தம்பதியினரும் மேல்தளத்தில் தங்கவேல் தனது மனைவியுடனும் வசித்து வர தொடங்கினர். திருமணமான மறு ஆண்டில் லட்சுமணனுக்கு ஷாம் ரக்ஷன் என்கிற மகன் பிறந்தார். ஒரு மழலையின் வருகை அந்த குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருந்தது. திருமணத்திற்கு பிறகும் தனது வெளிநாட்டு வேலையை தொடர்ந்து வந்த லட்சுமணன் ஆண்டுக்கொரு முறை விடுமுறையில் வந்து தனது குடும்பத்தை கவனித்துக் கொண்டார். நான் ஃபாரின்ல பிரிண்டிங் ப்ரெஸ்ல பணி எடுத்துருக்கேன். அது நான் 5 வருஷமாக இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை வருவேன். ஒரு மாதம் லீவுக்கு வந்துட்டு நான் போயிடுவேன். சுமூகமாக சென்று கொண்டிருந்த அவர்களது வாழ்க்கையில் திடீரென்று சில மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. தினமும் காலையில் வேலைக்கு செல்லும் முன்பு தனது மனைவியோடு குறைந்தது 15 நிமிடங்களாவது அலைபேசியில் பேசுவது லட்சுமணனின் வழக்கமாக இருந்தது. நான் காலையில் 6 மணிக்கு அங்குள்ள டைமுக்கு 6 மணிக்குனா இங்குள்ள டைமுக்கு 8:30 நான் ஃபோன் பண்ணுவேன். அந்த டைமில் ஃபோன் பண்ணும்போது பேசுவாங்க. கரெக்டாக மிஞ்சு போனால் நான் வந்து 20 நிமிஷம் காமன் நேரம் பேசுவேன். அப்போ நல்லா தான் பேசியிருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் மாதத்தின் மத்தியில் இருந்தே தனது கணவரோடு பேசுவதை படிப்படியாக குறைத்து கொண்டே வந்தார் சித்ரா. காலை வேளையில் லட்சுமணன் ஃபோன் செய்யும் போது தான் உறங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லி அவரோடு பேசுவதை தவிர்த்து வந்தார் சித்ரா. இதனால் சந்தேகமடைந்த லட்சுமணன் பகல் வேளையில் முயற்சிக்கும் போது சித்ரா வேறு யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. ஏப்ரல் 14 என்கிட்ட பேசிட்டு வந்து கம்மியாயிட்டே இருந்து எனக்கு அதில் டவுட் ஆயிடுச்சு. காலையில் பேசும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். அதே இது நான் வச்சதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். எனக்கு அந்த டவுட் வந்தோடனே ஒரு 10 மணிக்கு நான் பேசும்போது கால் வெயிட்டிங்கில் போகுது. நள்ளிரவு வேளைகளிலும் சித்ராவின் அலைபேசி உபயோகத்தில் இருக்க லட்சுமணனின் சந்தேகம் ஆழமாக வேர்விடத் தொடங்கியது. இதனை தனது தந்தையிடமும் பகிர்ந்து கொண்டார் லட்சுமணன். ஆனால் வீணாக ஒரு பெண்ணை சந்தேகப்படக்கூடாது என்று லட்சுமணனை கடிந்து கொண்டார் தங்கவேல். அப்பாட்ட சொல்கிறேன், இப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு கேளுங்க, இல்லைன்னா போகிற போக்கு சரியில்லை. அப்பா என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு வேலையில் சந்தேகப்படாத, சந்தேகப்பட்டேன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. நாள் June 4, 2016 சனிக்கிழமை. அன்று தன் மனைவியிடம் பேசிய லட்சுமணன் தான் சில நாட்களில் ஊருக்கு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார். அதன் பிறகே அந்த திடுக்கிட வைக்கும் சம்பவங்கள் அரங்கேற தொடங்கின. நாள்
ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2016 புதன்கிழமை. அன்று தங்கவேலிற்கு போன் செய்த சித்ராவின் தாயார் கலாவதி வீட்டில் சித்ரா இருக்கிறாரா என்று பார்க்கும்படி கூறியிருக்கிறார். இதையடுத்து கீழ்த்தளத்திற்கு சென்று பார்த்த தங்கவேல் அதிர்ந்து போனார். அங்கு சித்ராவும் குழந்தையும் வீட்டில் இல்லை. அங்கிருந்த டிவி உள்ளிட்ட பொருட்களும் காணாமல் போயிருந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த தங்கவேல் இது குறித்து கலாவதியிடம் கூறியிருக்கிறார். அப்போது தனக்கு போன் செய்த சித்ரா தான் பெங்களூருக்கு சென்று விட்டதாகவும் தன்னை தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தங்கவேலிடம் கூறினார் கலாவதி. ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணி, ஏன்னா இப்படி உங்கள் மருமகன் எக்கல இருக்கா பாருங்க, நான் ஃபோன் பண்ணி இப்படி நாங்கள் பெங்களூர் போகிறேன்ட்டு சொல்ல, அந்த கீழே போய் எதிர்த்து போய் பார்க்கும்போது ரெண்டு பிள்ளையும் காணும், வீட்டில் சில பொருட்களையும் காணும், அவளையும் காணும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி போகும்போது அவள் அம்மாவையும் வர சொல்லி, இதுமாதிரி என்ன நடந்தது என்னான்னு கேட்கும்போது அம்மாவையும் கூப்பிட்டு போய் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து தனது மகன் லட்சுமணனுக்கு தெரியப்படுத்தினார் தங்கவேல். தான் சந்தேகப்பட்டது உறுதியாகி போனதை உணர்ந்த லட்சுமணன் உடனடியாக வெளிநாட்டில் இருந்து தாயகம் திரும்பும் முடிவை எடுத்தார். 8ஆம் தேதி எங்கள் அப்பா சொல்கிறாங்க, ஒரு 11 மணிக்கு அங்குள்ள டைமுக்கு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில. ஆனால் அவர் பணிபுரிந்து வந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட குழப்பங்களால் 2 நாட்கள் தாமதமாக இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார் லட்சுமணன். நாள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2016 சனிக்கிழமை. அன்று தன் வீட்டிற்கு வந்த லட்சுமணன் தன் வாழ்க்கை துணையும் வாரிசும் தன்னை விட்டு போனதை எண்ணி மனம் நொடிந்து போனார். இது குறித்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சித்ராவும் ஷாம் ரக்ஷனும் காணாமல் போனதாக புகார் கொடுத்தார். அப்போது அந்த வழக்கை நடத்த வேண்டிய காவல்துறை அதிகாரி பயிற்சிக்காக சென்னை சென்றிருந்தார். அதனால் லட்சுமணனின் புகார் கிடப்பில் போடப்பட்டது. இதையடுத்து தானே செயலில் இறங்கிய லட்சுமணன் தனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சித்ராவின் உறவினர்கள் என பலரிடமும் விசாரிக்க தொடங்கினார். அப்போதுதான் தூத்துக்குடியை சேர்ந்த ஐயாதுரை என்பவரோடு சித்ராவிற்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. லட்சுமணன் வெளிநாட்டில் இருந்ததால் அவ்வப்போது தனது பெற்றோரின் ஊரான கோவில்பட்டிக்கு வந்து செல்வது சித்ராவின் வழக்கம். கடந்த ஆண்டில் அப்படி ஒரு முறை தனது பிறந்த வீட்டிற்கு வந்தபோது சித்ராவிற்கு ஐயாதுரையுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோவில்பட்டியில் சித்ராவின் பெற்றோர் புத்தக கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். அங்கு ரீசார்ஜ் செய்வதற்காக வந்தபோதுதான் சித்ராவிற்கு அறிமுகமாகி இருக்கிறார் ஐயாதுரை. அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க, புக் ஷாப் வச்சிருக்காங்க. புக் ஷாப் வைக்கும்போது சைடில் ரீசார்ஜ் இதுவும் வச்சிருக்காங்க. வச்சிருக்க இடத்துல இவன் அம்மா கடைக்கு இவனும் பிள்ளையும் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கடையில் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அம்மா வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காண்டி போகிற நேரத்தில் இவ ரீசார்ஜ் பண்ண நேரத்தில் லிங்கா இருக்கு. பாளையங்கோட்டையில் தரைதளத்தில் தன் வீடு இருப்பது ஐயாதுரை வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று திட்டமிடத் தொடங்கினார் சித்ரா. ஆனால் அவரது திட்டத்தில் மண்ணடி போடும் சம்பவம் ஒன்று அடுத்த சில நாட்களில் நிகழ்ந்தது. தங்களது மகள் பணிபுரிந்து வந்த பவானி பகுதிக்கு சென்று சில மாதங்கள் தங்கிவிட்டு வரலாம் என்று எண்ணினார் தங்கவேல். இது குறித்து லட்சுமணனிடம் அவர் கூறிய போது சித்ராவையும் குழந்தையையும் உடன் அடித்து செல்லும்படி கூறினார் லட்சுமணன். இதையடுத்து அனைவரும் பவானிக்கு புறப்பட்டனர். அங்கு தன் மனைவி தங்கப்போவது தன் தங்கையின் வீடுதான் என்றாலும் வெறுமன தங்கினால் அது சுயமரியாதை அல்ல என்று எண்ணினார் லட்சுமணன். அதனால் மாதந்தோறும் தன் மனைவிக்கு தான் அனுப்பும் பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தன் தங்கையிடம் கொடுக்கும்படி கூறியிருந்தார் லட்சுமணன். என்னோட சிஸ்டர் வீட்டில் இவங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க, அதனால் நான் உனக்கு அனுப்புகிற காசை ஒரு 3 ரூபாய் 4 ரூபாயை கொடு, உன்னுடைய செலவுக்கும் பிள்ளைய செலவுக்கும் கொடு, அப்பாட்ட கொடுக்குறனாலும் பரவாயில்ல நீ சிஸ்டர்கிட்ட கொடு, ஏன்னா நம்ம இங்கேருந்து போய் எது இருந்தாலும் சரி நாளைக்கு எனக்கு எவ்வளோ. அந்த 4 ரூபாயை 1 மாதம் கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதத்துலேருந்து கொடுக்கல. இந்த 1 ரூபாயை அந்த ஐயாதுரைக்கு கொடுத்துருக்காங்க, கேட்டதுக்கு இங்கே கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நானும் நம்பிட்டேன். அதன்படி 1 மாதம் மட்டும் அந்த பணத்தை கொடுத்த சித்ரா அதற்கு அடுத்த மாதங்களில் அந்த தொகையை ஐயாதுரைக்கு கொடுக்க தொடங்கினார். வங்கிக் கணக்கில் இருந்து குறையும் அந்த பணம் தங்கைக்கு செல்லாமல் எங்கோ தன் கையை விட்டு செல்கிறது என்பதை அறிந்து கொண்ட லட்சுமணன் அப்போதிருந்தே தன் மனைவியின் மீது சந்தேகம் கொண்டார். பவானியில் சில மாதங்கள் தங்கியிருந்த நிலையில் தன் பெற்றோரின் வீட்டிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார் சித்ரா. இவளுக்கு வந்து அவனை காண்டாக்ட் பண்ணதுக்காண்டி சடன்லி வந்து நான் ஊருக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அம்மா தேடுது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்பாவும் வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டாங்க.
பிறந்த வீட்டிற்கு தானே செல்கிறார் என்று தங்கவேலும் அசட்டையாக இருந்துவிட கோவில்பட்டிக்கு வந்த சித்ரா தன் மனம் போன போக்கில் ஐயாதுரையோடு சுற்றி இருக்கிறார். வெளியே போயிருக்காங்க, படத்துக்கு போயிருக்காங்க, ஆட்டோலாம் போயிட்டு வந்திருக்காங்க. குடும்பத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒரு வாரத்தை கூட எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. தனது மாமனாரும் மாமியாரும் மீண்டும் பாளையங்கோட்டை வந்துவிட்ட நிலையில் சித்ராவும் அங்கு செல்ல நேர்ந்தது. அப்போது ஐயாதுரைக்கு தனது வீட்டை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு தந்திரத்தை செய்தார் சித்ரா. அந்த சமயத்தில் சித்ராவின் உறவினர் ஒருவரது திருமணம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் தன் கணவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற போர்வையில் ஐயாதுரையை அங்கு வரவழைத்த சித்ரா அங்கிருந்து தனது வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். புகுந்த வீட்டினரிடம் ஐயாதுரையை தனது சித்தப்பாவின் மகன் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சித்ரா. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்களது தொடர்பு பலப்பட தொடங்கியது. எங்க அப்பாவுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சித்தப்பா பையன் பேர் அஜித்துன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா, அவா வீட்டு அட்ரஸ் காமிக்கிறதுக்காண்டி ஆட்டோவில் கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த நிலையில் லட்சுமணன் ஊருக்கு வருவதாக சொன்ன உடனேயே ஐயாதுரையுடன் வீட்டை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்திருக்கிறார் சித்ரா. அதன்படி குழந்தை ரக்ஷனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய சித்ரா ஐயாதுரையுடன் ஊட்டி, கொடைக்கானல், ராமேஸ்வரம் என பல இடங்களில் சுற்றிவிட்டு தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றனர். அங்கு சித்ராவை தனது மனைவி என்றும் ரக்ஷனை தனது குழந்தை என்றும் கூறி ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்திருக்கிறார் ஐயாதுரை. அதன் பிறகு தூத்துக்குடியில் அவர்கள் குடும்பம் நடத்த தொடங்கினர். வீட்டில் இருந்து வரும்போது தனது நகைகள், குழந்தையின் நகைகள் மற்றும் தன்னுடைய வங்கி ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை எடுத்து வந்த சித்ரா ஐயாதுரைக்கு தாராளமாக செலவு செய்திருக்கிறார். அவர்கள் மதுவின் போதையிலும் கள்ளக்காதலின் மயக்கத்திலும் இருந்த நிலையில் ரக்ஷன் அவர்களது கண்ணில் படவே இல்லை. இதனால் பாலுக்கு ஏங்கிய குழந்தை பக்கத்து வீடு வரை சென்றிருக்கிறது. ஏத்த வீட்டில் போய் கேட்டிருக்கான், வயிறு பசிக்கு பால் இருந்ததா சோர்ந்ததான்றான். அதுதான் குழந்தை. அவன் அம்மா அந்த வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் உழைச்ச இது என் பிள்ளை பிச்சை எடுக்காத நிலைமைக்கு இதாயிருக்கு. இந்த விவரங்கள் எதுவும் தெரியாமல் இருந்த லட்சுமணன் தனது மன அமைதிக்காக குடும்பத்தினரோடு குஜராத்திற்கு சென்றார். அங்கு தன் சகோதரரின் வீட்டில் 10 நாட்கள் தங்கியிருந்த அவர் மீண்டும் June 30 அன்று பாளையங்கோட்டைக்கு வந்தார். அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்த போது அவரது வழக்கு கிடப்பிலேயே இருந்தது. இதனிடையே ஐயாதுரைக்கும் சித்ராவின் உறவினர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் வேறு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதையடுத்து போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த லட்சுமணன் சித்ராவின் தாயாரை விசாரித்தால் எல்லா உண்மைகளும் வெளிவரும் என்ற தகவலையும் கூறினார். அவரது கூற்று உண்மையாகி போனது. சித்ராவின் தாயாரை கைது செய்யப் போவதாக காவல்துறையினர் விடுத்த போலி மிரட்டலால் பயந்து போன சித்ரா நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவரது கையில் குழந்தை இல்லை. அது குறித்து லட்சுமணனின் தரப்பினர் கேட்டதற்கு வழுப்பலான பதில்களை கூறினார் சித்ரா. தூத்தூரில் என் பிள்ளைய வச்சுட்டு வந்திருக்கு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் அவனை இது பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து பிள்ளையை கேட்க மாட்டோம், இவட்ட கையெழுத்து வாங்கி விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிளானிங். நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ போயிட்ட அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணோன்னே அவன் வந்து அந்த இதுக்காண்டி இங்கே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தாச்சுன்னா நாங்கள் பிள்ளையை கேட்போம்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இதையடுத்து குழந்தையை தேடி அவரோடு தூத்துக்குடிக்கு சென்றனர் லட்சுமண் தரப்பினர். நம்மளுக்கு இது பிள்ளையும் இதுவும் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் விட்டேன். சரி பிள்ளை கிடைச்சிடணும் ஒரு சந்தோஷத்துலேயும் நான் இருந்துட்டேன். ஏன்னா இவன் வந்துட்டா பிள்ளை அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கான், செத்துருன்னு சொல்ல இருக்குன்னு சொல்லணும்னா நான் ஓகே அப்படின்னு லாஸ்ட் வர செத்து இப்படி ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. என் பிள்ளையை கூப்பிட போகணும்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அவங்களும் கிளம்புறாங்க நைட்டு 9 இதான் வீடுன்னா 4 சுத்த விட்டான். அப்புறம் இதான் வீடுன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போதுக்கு முன்னாடி பூட்டு போட்டு அவன் அதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அப்போது ஐயாதுரை அந்த வீட்டில் இல்லை. குழந்தை ரக்ஷனை குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்த போதுதான் அந்த அதிர்ச்சி கூட்டும் தகவலை கூறினர் அண்டை வீட்டினர். சில நாட்களுக்கு முன்பு மாடியில் இருந்து தவறி விழுந்த அந்த குழந்தை இறந்து விட்டதாக அவர்கள் கூறியதை கேட்டு உடைந்து போயினர் லட்சுமண் தரப்பினர். பக்கத்து வீட்டில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அது 10 முன்னாடியே அந்த ஒரு சின்ன பையன் இறந்துட்டான்னு சொல்லி மையவாடியில் கொண்டு போனாங்க. போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது இப்படி உடம்பு சரியில்ல, மேலேருந்து விழுந்துட்டான், படியிலேருந்து விழுந்துட்டான், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்களா, அங்கே இதாகலை செத்து போயிட்டான்னு சொன்னோன்னே புதைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதன் பிறகு சித்ராவை கைது செய்த போலீசார் அவரை விசாரித்த போது ரக்ஷன் கொலை செய்யப்பட்ட தினத்தன்று நடந்த சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. தாய் மனதின் கருணை துளி அளவும் இன்றி ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு அடித்துக் கொல்லப்பட்டதாக சித்ரா கூறிய போது துடித்து போயினர் லட்சுமணனின் தரப்பினர். அவன் சொல்லியிருக்கான் லாஸ்ட்டு, நான் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கும், நீ இதுக்கில் சும்மா தோணை தோணன்னு உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல வச்சுக்கிட்டு சோல்டர் ரெண்டு பக்கமாக அடிச்சிருக்கான். அது வந்து இவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சித்ரா. இவனும் கரண்டியை வச்சு வயிற்றில் அடிச்சிருக்கான், ஏன் கத்தியிருக்கேன்னு சொல்லி வயிற்றில் அடிச்சிருக்காங்க. இவன் அடிச்சிருக்கா, அதில் ரத்தம் கட்டியிருக்கு, சோல்டர்லேயும் ரத்தம் கட்டியிருக்கு. உல்லாசத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறான்னு சொல்லி இந்த காலை வச்சு பிள்ளை காலை வயிற்றை மிதிச்சிருக்கான். அந்த பிள்ளை செவரில் இடித்து செவரில் பின்னால் உள்ள நெட்டு தலையில் உள்ள இதில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து இன்ஸ்பெக்டர் சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. தான் பெற்ற பிள்ளைய இவன் கொண்டிருக்கான், அதுக்கு பிறகு நம்ம அவங்க கூட வாழ்க்கை நடத்துகிறோமேங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட மனசில் ஒரு இது இருக்கும்னு சொன்னால் அவள் வந்து ஒரு ஆசைக்கா எதுக்கோ அடிமையாகி அவள் இதாகிட்டான். தற்போது சித்ரா ஐயாதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றனர். தன் மனைவியின் தகாத உறவிற்கு குழந்தையை பலி கொடுத்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் லட்சுமணன். குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் வீடு வாடகைக்கு கட்டு இது பண்ணியிருக்கான், குடும்பத்தோடு வரேன்னு சொல்லி இது பண்ணியிருக்கான். அப்பவும் பிள்ளை தேவைப்பட்டிருக்கு, ஊட்டியில் ரூம் போடுறதுக்கு என் பிள்ளை தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளை தேவையில்லை, தேவையில்லைன்னா எதுக்குடா தெருவில் விட்டேன்னா அவனா வந்துடுவான் என் வீட்டுக்கு, எது கொள்ளணும். எல்லோரும் தங்களுக்கு பிடித்த இணையோடு வாழ்வதற்கு சட்டப்பூர்வமாகவே வழிகள் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றை தவிர்த்து குற்றங்களின் பக்கம் திரும்புவோர் சில நொடிகள் சிந்தித்தால் இனிமேலாவது சில ரக்ஷன்களின் வாழ்வு பாதுகாக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை.